தமிழக மக்களின் மொழி மற்றும் பண்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தனது கருத்துக்கு கீழ்ப்படிய வைக்க முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கியிருக்கிறார். இதற்காக 3 நாள் பயணமாக கோவை வந்த அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அவினாசி அடுத்த கருமந்தபட்டையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை அக்கட்சி தொண்டர்கள் படுகர் இன ஆடை உடுத்தி பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து உற்சாகமாக நடனமாடி வரவேற்றனர். அப்போது உதகை எம்எல்ஏ கணேசனும் தொண்டர்களோடு பாரம்பரிய நடனமாடி அசத்தினார். சசிகலா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பெங்களூருவில் உள்ள விக்டோரியா மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவருக்கு சுவாச பிரச்சனை குறைந்திருப்பதாகவும் ஆக்சிஜன் அளவு 95 விழுக்காடிலிருந்து 98 விழுக்காடாக அதிகரித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சசிகலாவுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சையில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக வழக்கறிஞர் ராஜராஜன் என்பவர் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். ஒரு வாரமாக காய்ச்சல் மற்றும் மூச்சுத்திணறலால் அவதிப்பட்டு வரும் சசிகலாவுக்கு தாமதமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவின் உறவினர் இளவரசிக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சசிகலாவை தொடர்ந்து இளவரசிக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதில் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இளவரசியும் விக்டோரியா அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க சிறைத்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தமிழக அரசின் மினி கிளினிக் திட்டம் மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் என்பது தமிழக அரசின் அறிவிப்பால் அம்பலமாகியுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருத்தணி அருகே அம்மையார் குப்பத்தில் நடந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரிப்பணத்தில் 1000 கோடி ரூபாயில் விளம்பரம் செய்வது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஓசூரில் முத்திட் நிதி நிறுவனத்தின் துப்பாக்கியை காட்டி மிரட்டி 25 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை ஹைதராபாத்தில் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கொள்ளை போன நகை பணத்தை முழுமையாக மீட்ட காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 7 துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். ஓசூரில் கொள்ளையடித்த நகைகளை எடுத்துச் செல்ல கொள்ளையர்கள் பயன்படுத்திய முத்துட் நிறுவனத்தின் பையில் GPS சிப் பொருத்தப்பட்டிருப்பது காவல்துறைக்கு பேருதவியாக அமைந்திருக்கிறது. அதிலிருந்து கிடைத்த சிக்னலை பின்தொடர்ந்து சிறப்பு படை காவலர்கள் இரவோடு இரவாக கொள்ளையர்களை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கின்றனர். மசினக்குடியில் காட்டு யானைக்கு தீ வைத்தவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு முதுமலை வனத்துறை காப்பக இயக்குநர் கௌசல் பரிந்துரை செய்தார். யானைக்கு தீ வைத்த 2 பேர் கைது செய்யப்பட்டுவிட்ட நிலையில் மேலும் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மசினக்குடியில் காட்டு யானை மீது சாக்கை கொளுத்தி வீசப்பட்ட கொடூரத்தை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கண்டித்திருக்கிறார். பின்வாங்கி போகும் யானையை கொளுத்துவது நாட்டு மிராண்டித்தனமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சாதித்த யாக்கர் மன்னன் நடராஜன் உள்ளிட்ட 6 கிரிக்கெட் வீரர்களுக்கு கார் பரிசளிப்பதாக மகிந்திரா நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்திய அணியில் சிறப்பாக ஆடிய நடராஜன், ஷர்துல் தாக்கர், சுப்மான் கில், நவ்தீப் சைனி, வாஷிங்டன் சுந்தர் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோருக்கு கார் அளிப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இலங்கை கடற்படை கப்பல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த 4 மீனவர்களின் சடலங்களும் சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல் படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து கோட்டைப்பட்டணம் கொண்டுவரப்பட்ட 4 பேரின் சடலங்களுக்கும் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் சடலங்கள் ராமநாதபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசாரிப்பதற்கு இலங்கையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். இந்த குழு நேர்மையாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வழிவகுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தமிழக மீனவர்கள் 4 பேரை கொன்ற இலங்கை கடற்படையை கண்டித்து நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்து போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். தற்போது புழக்கத்தில் உள்ள பழைய 100, 10 மற்றும் 5 ரூபாய் நோட்டுகளை வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் திரும்பப் பெற ரிசர்வ் வங்கி முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே 100, 10 மற்றும் 5 ரூபாய் புதிய நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதால் படிப்படியாக பழைய நோட்டுகளை திரும்பப் பெறுவதே ரிசர்வ் வங்கியின் திட்டம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோணியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு கோவை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். கோவை ராஜவீதியில் பரப்புரையை தொடங்கிய அவர் தமிழக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். ஒலிபெருக்கியில் பிரச்சனை ஏற்பட்டதால் 4வது முறையாக மாற்றப்பட்ட மைக்கிலும் இறுதியாக அவர் பேசி முடித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 1% பக்தியுடனும் 99% பயத்துடனும் பிரதமர் மோடியை அணுகுவதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். எந்த புலன் விசாரணை அமைப்புகளிடமும் அவர் சிக்கிவிடக்கூடாது என்ற அச்சம் இதற்கு காரணமாக இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியாக பாரதிய ஜனதாவின் சமூக ஊடக பிரிவு விளங்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் நெகட்டிவ் கமெண்ட் போடும் நபர்களுக்கு பாஜக சமூக ஊடக பிரிவினர் உடனுக்குடன் பதிலடி தர வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். இலங்கை கடற்படையால் கொலை செய்யப்பட்ட நான்கு மீனவர்களின் உடல்களை தமிழகத்திற்கு மீண்டும் பிரேத பரிசோதனை செய்வதற்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என கனிமொழி எம்பி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தனுஷ்கோடியில் மீனவர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தவர் பின்னர் தங்கச்சி மடத்தில் உயிரிழந்த நான்கு மீனவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அமெரிக்காவின் பிராங்க்லின் டெம்பிள்டன் அசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் கொரோனா பாதிப்பை காரணம் காட்டி இந்தியாவில் 28,000 கோடி ரூபாயை மோசடி செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசு, மாநில டிஜிபி மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 6 வாரத்தில் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் செவிலியர் பிரசவம் பார்த்ததில் உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணின் கணவருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2019 நடந்த சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்த ஆணையம் ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்திருக்கிறது. இயற்கை பேரிடர்களின் போது பொதுமக்களை பாதுகாப்பதற்காக முதல் களப்பணியாளர்கள் உருவாக்கும் வகையில் ஆப்தமித்ரா திட்டம் தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் இணைச் செயலாளர் ரமேஷ் அண்டா தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆப்தமித்ரா திட்டம் பற்றிய விளக்க கையேட்டை அவர் வெளியிட்டிருக்கிறார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு அதிமுகவினர் கொடுத்த பட்டியலை வைத்துக் கொண்டு வாக்காளர்களை நீக்கும் பணிகளை கரூர் மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருவதாக திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆளும் கட்சிக்கு சாதகமாக நடந்து கொள்வதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். சென்னை சென்ட்ரல் எதிரே பூவிருந்தவள்ளி சாலையில் அமைக்கப்படும் சுரங்க நடைபாதை பணிகளை 15 நாட்களில் முடிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றனர். மதபோதகர் பால் தினகரனுக்கு சொந்தமான இடங்களில் 3வது நாளாக நீடித்த சோதனை நிறைவடைந்திருக்கிறது. இதில் கணக்கில் வராத ஏராளமான சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அறக்கட்டளைக்கு தரப்பட்ட நிதியை வேறு வகையில் முதலீடு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வருமான வரி சோதனையின் போது கிடைத்த ஆவணங்கள், பண பரிவர்த்தனை ரசீதுகள், ஹார்ட் டிஸ்க், பென்டிரைவ் ஆகியவற்றை அதிகாரிகள் எடுத்துச் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விசாரணைக்கு அடுத்த வாரம் ஆஜராகுமாறு பால் தினகரனுக்கு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே படியூரில் உயர்மின்னழுத்த கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உரிய இழப்பீடு தராததால் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்போது கோரிக்கைகள் ரத்தத்தில் எழுதி ஆட்சியாளர்களுக்கு தங்கள் எதிர்ப்புகளை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் பெண்ணின் கவனத்தை திசை திருப்பி 130,000 ரூபாயை மர்மநபர்கள் திருடிச் சென்றனர். கூட்டுறவு வங்கியில் நகைகளை அடகு வைத்து கிடைத்த பணத்தை தனலட்சுமி என்பவர் ஸ்கூட்டியில் வைத்து புறப்பட தயாராகியிருக்கிறார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்மநபர்கள் அவரது கவனத்தை திசை திருப்பி பணத்தை பறித்துச் சென்றிருக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 650 காளைகள் சீறி பாய்ந்தன. அவற்றை 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கினர். இதில் காளைகள் முட்டியதில் 15 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். நேதாஜியின் 125வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர்கள் ஜெயக்குமார், கடம்பூர் ராஜு, மஃபாய் பாண்டியராஜன், பெஞ்சமின் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை தண்டையார்பேட்டையில் நேதாஜி சிலைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தேசிய கொடியை ஏற்றி வைத்த நல்லக்கண்ணு பள்ளியில் சாதித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 500 கிலோகிராம் போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டன. நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னையில் மூட்டை மூட்டையாக போதைப் பொருட்களை அதிகாரிகள் தீ வைத்து எரித்து அழித்தனர். சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை புதிய உச்சத்தை தொட்டது. பெட்ரோல் விலை 22 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு 88.29 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல டீசல் விலையும் 24 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு 81.14 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குமராட்சியில் பெட்ரோல் விலை
90 ரூபாய் 53 பைசாவுக்கு விற்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக பெட்ரோல் விலை இதுவாகும். நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் 90 ரூபாய் 20 பைசாவுக்கு விற்ற நிலையில் இன்று 30 காசுகள் விலை அதிகரித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நாமக்கல்லில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சம்மேளத்தின் முன்னாள் தலைவர், விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பன்மடங்கு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை முடிந்து 3 நாட்கள் ஆகியும் செங்கல்பட்டில் அகற்றப்படாமல் இருந்த ராட்சத பேனர்கள் கட்அவுட்டுகள் அகற்றப்பட்டன. பழைய பேருந்து நிலையம் பகுதியில் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் பேனர்கள் அகற்றப்படாதது குறித்து சன் நியூஸ் செய்தி வெளியிட்ட நிலையில் பேனர்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் உடல்நிலை நுரையீரல் தொற்று காரணமாக மோசமடைந்திருக்கிறது. இதையடுத்து தீவிர சிகிச்சைக்காக ராஞ்சியிலிருந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவரை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு தெற்கு, வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு என்ற 4 பகுதிகளிலும் நாட்டின் தலைநகரம் செயல்பட வேண்டுமென மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி வலியுறுத்தியிருக்கிறார். கொல்கத்தா ஒரு தலைநகரமாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அவர், 4 தலைநகரங்களிலும் நாடாளுமன்ற கூட்டம் நடத்தப்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஹிரா நகர் பிரிவில் 10 நாட்களுக்குள் 2வது சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. காஷ்மீருக்குள் தீவிரவாதிகள் ஊடுருவ வசதியாக சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் இந்த சுரங்கப்பாதையை அமைத்துள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. சுரங்கப்பாதை 150 மீட்டர் நீளம் கொண்டது. கேரளாவின் இடுக்கி பகுதியில் சிறுத்தையை கொண்டு சமைத்து சாப்பிட்ட 5 பேரை வனத்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். தங்களது ஆடுகளை சிறுத்தை வேட்டையாடியதால் திட்டமிட்டு பொறி வைத்து சிறுத்தையை அவர்கள் பிடித்துக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 11ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததற்கு மத்திய அரசே காரணம் என்று விவசாயிகள் குற்றஞ்சாட்டியிருக்கின்றனர். 9 நிமிடங்கள் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்களும் அதிகாரிகளும் தங்களை 3.5 மணி நேரம் காக்க வைத்திருந்து அவமானப்படுத்தியதாக அவர்கள் குற்றஞ்சாட்டியிருக்கின்றனர். டெல்லியில் சிங்கு எல்லையில் போராட்டக் களத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த இளைஞரை பிடித்து விவசாயிகள் விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முகத்தை மறைத்து செய்தியாளர்கள் முன்பு நிறுத்தப்பட்ட இளைஞர்கள் விவசாய சங்க தலைவர்கள் 4 பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி வன்முறையை தூண்ட 2 பெண்கள் உட்பட 10 பேர் கொண்ட குழு களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். லடாக்கில் நிலவும் எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே 9வது கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவிருக்கிறது. எல்லையையொட்டி இந்திய பகுதியில் இருக்கும் மோல்டோ என்ற இடத்தில் இரு நாட்டு கமாண்டர்களும் சந்தித்து பேச இருக்கின்றனர். கடந்த ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ட்விட்டரில் தனி இமோஜியை பெற்ற முதல் இந்திய நடிகை என்ற பெயர் சமந்தாவுக்கு கிடைத்திருக்கிறது. ஃபேமிலி மேன் என்ற வெப் தொடரின் 2வது பாகத்தில் சமந்தா நடித்திருக்கிறார். இந்த தொடர் வரும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வெளியாவதாக அறிவித்த ஓடிடி நிறுவனம் சமந்தாவுக்கான தனி இமோஜியையும் ட்விட்டரில் வெளியிட்டிருக்கிறது. யோகி பாபு, கருணாகரன் மற்றும் சுனைனா இணைந்து நடித்துள்ள ட்ரிப் திரைப்படத்தின் முன்னோட்டம் சன் டிவி யூடியூப் சேனலில் நாளை வெளியாகிறது. அறிமுக இயக்குநர் டெனிஸ் மஞ்சுநாத் இயக்கியுள்ள இந்த படம் வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வெளியாகிறது. பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் நடிப்பில் வெளியாக உள்ள பச்சான் பாண்டே திரைப்படத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றனர். படத்தின் கதாபாத்திரத்தின் ஒரு புகைப்படத்தை தனது ட்விட்டரில் அக்ஷய்குமார் பகிர அதனை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த படத்தில் ஜாக்குலின் பெர்னாண்டஸ் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து வரும் மாமனிதன் திரைப்படத்திற்காக இளையராஜா பாடியுள்ள பாடல் விரைவில் வெளியாகவிருக்கிறது. இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் சீனு ராமசாமி பகிர்ந்திருக்கிறார். காயத்ரி நாகியாக நடித்துள்ள இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடித்துள்ள ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து ஒரு வீடியோ ஒன்றை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. பாரதி ராஜா, நந்திதா, நிதி அகர்வார் உள்ளிட்டோர் நடித்த இந்த படம் பொங்கல் விருந்தாக திரையரங்குகளில் வெளியானது. தெலுங்கில் மகேஷ் பாபு நடிப்பில் உருவாகும் சர்க்காரு வாரிப்பட்டா திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக நடிகை கீர்த்தி சுரேஷ் துபாய் சென்றிருக்கிறார். கீதா கோவிந்த படத்தை இயக்கிய பரசுராம் இந்த படத்தை இயக்குகிறார். பிரபல மலையாள நடிகர் டொமினோ தாமஸ் அவரது பெயரிலேயே தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார். இதில் தனது படங்கள் மட்டுமின்றி திறமையான கலைஞர்களின் படங்களையும் தயாரிக்க திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். சென்னை அமந்தங்கரையில் கிரிக்கெட் போட்டிகளை அடிப்படையாக வைத்து ஆன்லைன் மூலம் சூதாட்டம் நடத்திய தரகர் சுரேஷ் ஜெயின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக இணையதளம் மூலம் அவர் சூதாட்டம் நடத்தி வந்ததும் சமீபத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா தொடரின் போதும் அவர் சூதாட்டம் நடத்தியதும் அம்பலமாகியிருக்கிறது.
எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கணிப்பின் அடிப்படையிலும் சூதாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த தகவலும் காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது. முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்புள்ளதாக கூறப்படுவதால் இந்த வழக்கினை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு பிஎச்டி முடித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று அரசாணை வெளியிட்டிருப்பது அநீதியானது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டித்திருக்கிறார். சமூக நீதியை பறிக்கும் இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக அரசியல் முடிவு எடுக்க பாமக நிர்வாகக் குழுவின் அவசர கூட்டம் வரும் 25ஆம் தேதி இணைய வழியில் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து விவாதித்து அரசியல் முடிவு எடுக்கப்படவிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி அருகே மது குடித்துவிட்டு தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட மில் தொழிலாளி பிரபுவை அவரது மனைவி உமா மகேஸ்வரி வெட்டி கொலை செய்திருக்கிறார். கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் பிரபுவின் உடலை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உமா மகேஸ்வரியை கைது செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். சிவகங்கை அருகே கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜாமணி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 82 சவரன் தங்க நகைகள் மற்றும் 6 கிலோ வெள்ளிப் பொருட்களை மர்மநபர்கள் கொள்ளையடித்துச் சென்றிருக்கின்றனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பரமக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் வெள்ளக்கோவில் கிளை வாய்க்காலுக்கான பாசன நீரை திறக்க கோரி காங்கேயத்தில் 5வது நாளாக விவசாயிகள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கான நீரை வழங்காமல் அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதாகவும் ஆட்சியாளர்களின் உத்தரவை அலட்சியப்படுத்தி தண்ணீர் திறப்பில் மெத்தன போக்கோடு செயல்படுவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வேதாரண்யத்தை அடுத்த தலைஞாறு பகுதியில் ஆட்டுக்குட்டிக்கு பசு ஒன்று பால் கொடுப்பதை பார்த்து கிராம மக்கள் வியப்பில் ஆழ்ந்திருக்கின்றனர். சியோன் ஆலய வளாகத்தில் பங்கு தந்தை சந்திரமோகன் வளர்த்து வரும் பசு ஆட்டுக்குட்டிக்கு தாயாக மாறியிருக்கிறது. தாயை இழந்த ஆட்டுக்குட்டி பசுவின் மடியில் பால் குடித்து வளர்கிறது. நாகர்கோவிலில் சாப்பாடு வாங்குவதற்காக சாலையோரம் நிறுத்திவிட்டு சென்ற சொகுசு காரை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றிருக்கின்றனர். நாகர்கோவில் வடசேரியைச் சேர்ந்த எர்ணாகுளம் சென்றுவிட்டு திரும்பிய போது பேருந்து நிலையத்தில் காரை நிறுத்திவிட்டு ஹோட்டலுக்கு சென்றபோது வாகனம் திருடப்பட்டிருக்கிறது. நாகர்கோவிலில் சொகுசு கார் களவு போனது தொடர்பாக இரவோடு இரவாக அண்டை மாவட்ட சோதனை சாவடிகளையும் போலீசார் உஷார்படுத்தியிருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் சோதனை சாவடி வழியாக அந்த கார் வந்தபோது திருடன் தடுப்புகளை மோதி தள்ளிவிட்டு கண் இமைக்கும் நேரத்தில் பறந்திருக்கிறார். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாமன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகு தீயில் எரிந்து நாசமானது. பாக்கியம் என்பவருக்கு சொந்தமான படகில் இருந்த சிலிண்டர் இன்று காலை திடீரென வெடித்து தீப்பற்றி எரிந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் 500,000 ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்கள் எரிந்து நாசமாகின. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாகர்கோவிலில் அனைத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு உடனடியாக விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் 4வது சனிக்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் ஆலயத்தின் உள்ளே செல்லும் பொழுது வெப்பநிலை பரிசோதனை மேற்கொண்டதுடன் முகக்கவசம் உள்ளிட்ட கொரோனா பாதுகாப்பு அம்சங்களும் உறுதி செய்யப்படுகின்றன. அறந்தாங்கி அருகே மேலப்பட்டு கிராமத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 51 ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. பெரிய மாடு, நடுமாடு என இரு பிரிவுகளாக பந்தயம் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000000 ஏக்கர் மக்காச்சோளம் உழைத்து சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர். சாகுபடி பொய்த்து போனதால் வங்கிக் கடன் கிடைக்கா மட்டுமே அடுத்த பருவ சாகுபடி செய்ய முடியும் என்பதால் அரசு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். 40 லட்சம் விவசாய குத்தகைதாரர்களையும் பிரதமர் வெகுமதி திட்டத்தின் கீழ் இணைக்க வலியுறுத்தி கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 1 ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். திருத்தணி முருகன் கோவிலில் தை கிருத்திகை விழாவையொட்டி 1000கணக்கான பக்தர்கள் உடலில் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். சென்னையிலிருந்து 1000கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடிகள் எடுத்து வந்து சரவண பொய்கையில் நீராடி படிகள் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்றனர்.
ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் மழையால் தடைபட்ட பொங்கல் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் ராமன் விழாவை தொடங்கி வைத்தார். இதில் 650 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றிருக்கின்றனர். காளைகளை அடக்க முயன்ற 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ செயலி குறித்த பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. தீ செயலி மூலம் தீயணைப்புத்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிப்பது எப்படி, தீ விபத்து நடந்த இடத்தை பதிவு செய்வது எப்படி என்பது குறித்து அவர்கள் செயல்முறைகளை விளக்கி காட்டினர். சென்னை வெளிவட்ட சாலையில் இரண்டாம் பகுதியை உடனடியாக திறக்க வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். நெமிலிச்சேரி முதல் மீஞ்சூர் வரையிலான இப்பகுதியில் போக்குவரத்து திறக்கப்பட்டால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மயிலாடுதுறை அருகே மன்னமந்தல் பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர் தம்பதியின் வீட்டில் நகை, பணம், வெள்ளிப் பொருட்கள் களவாடப்பட்டிருக்கின்றன. மகனின் புதுமனை புகு விழாவுக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய போது பொருட்கள் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கிறது. 50 சவரன் நகை, 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள், 3 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளை போகிறது. சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் போலீசார் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொண்டனர். ஆற்றுப்பாலத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. சாலையில் பாதுகாப்பாக செல்வது, தலைக்கவசம் அணிவது, காரில் செல்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது ஆகியவை குறித்த விழிப்புணர்வு அடங்கிய பதாகைகள் பேரணியில் எடுத்துச் செல்லப்பட்டன. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி டெல்லியில் விவசாயிகள் 59வது நாளாக போராட்டத்தை தொடர்கின்றனர். சதிகளை முறியடித்து திட்டமிட்டபடி குடியரசு தினத்தன்று பிரம்மாண்டமான டிராக்டர் பேரணி நடைபெறும் என விவசாயிகள் உறுதிபட கூறியிருக்கின்றனர். இந்தியாவில் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி மருந்தை தயாரித்து வரும் சீரம் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் சேதமடைந்திருக்கின்றன. புனேவில் உள்ள சீரம் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் மருந்து தயாரிக்கும் பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 14256 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 17130 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போதைய நிலையில் கொரோனா தொற்றுக்கு 185662 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். இந்தியாவில் முதல் 6 நாட்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் இது வெறும் 0.08% தான். எனினும் சீனாவை தவிர்த்து மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இது வேகமானதாகும். இந்தியா 5 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகளை இலவசமாக மாலத்தீவுகள், பூட்டான், வங்கதேசம், நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதை அமெரிக்கா பாராட்டியிருக்கிறது. இந்தியா உண்மையான நண்பனாக நடந்து கொள்வதாக அந்த நாட்டின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமைச்சரகம் தெரிவித்திருக்கிறது. உருமாறிய கொரோனா அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்திருக்கிறார். உருமாற்றம் அடைந்துள்ள புதிய கொரோனா கிருமி அதிகளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதற்கு தொடர்புடையதாக இருக்கலாம் என்பதற்கு சான்றுகள் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். பிரிட்டனில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உரிமையாளரை பார்ப்பதற்காக 4 நாட்களாக மருத்துவமனை வாசலிலேயே நாய் காத்திருந்த சம்பவம் நிகழ வைத்திருக்கிறது. நாயை வீட்டில் விட்டுவிட்டு வந்தாலும் மீண்டும் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்து தனது எஜமானரை பார்க்க காத்திருந்த நாய் 4 நாட்களுக்கு பிறகு அவர் வெளியே வந்ததும் குதூகலித்தது. சீனாவைச் சேர்ந்த அரிய வகை ஸ்ட்ரிஞ்சான் என்ற மீன் இனப்பெருக்கத்திற்காக யாங்ஸி ஆற்றில் விடப்பட்டன. இவற்றின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக 80 மீன்களை தொட்டியில் வைத்து வளர்த்த பின்னர் ஆற்றில் விட்டிருக்கின்றன. இதன் மூலம் ஸ்ட்ரிஞ்சன் மீன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என சீன அரசு நம்புகிறது. ட்ரம்ப் ஆதரவாளர்களிடமிருந்து அமெரிக்க நாடாளுமன்றமான கேபிட்டல் ஹில் கட்டடத்தை பாதுகாத்த காவலர்களுக்கு நாட்டின் முதல் பெண்மணி ஜில் பைடன் நேரில் சென்று பாராட்டியிருக்கிறார். பதவியேற்பு விழா பிரச்சனையின்றி நடக்க வழிவகுத்த காவலர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து ஜில் பைடன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். டெல்லி ஐஐடியின் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கான அறக்கட்டளையுடன் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. பேட்டரி தொழில்நுட்பம் குறித்து ஆய்வு செய்யும் டெல்லி ஐஐடி மாணவர்களுக்கு கோனா எலக்ட்ரிக் காரை ஹூண்டாய் நிறுவனம் நன்கொடையாக வழங்கியிருக்கிறது. சிறுவர்களின் உள்ளம் கவர்ந்த சறுக்கு விளையாட்டை 2 ஆட்டுக்குட்டிகள் விளையாடி மகிழ்ந்த காணொளி இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கொட்டகையில் சாய்ந்த நிலையில் இருக்கும் பலகையின் மீது சறுக்கிய குட்டி ஒன்று மீண்டும் அதைப் போலவே செய்து மகிழ்ந்தது. இதனை பார்த்த மற்றொரு குட்டியும் சறுக்கு விளையாடியது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள அட்லாண்டாவில் விலங்கியல் பூங்காவில் கொரில்லா குட்டி சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்து வருகிறது. கன நேரம் கூட ஓரிடத்தில் நிற்காமல் கொரில்லா குட்டி இங்கும் அங்குமாக துள்ளி குதித்து விளையாடுவது பார்வையாளர்களை ரசிக்க வைக்கிறது.
மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கவுதமாலா நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு கொரோனா வேகமாக பரவி வருகிறது. வெள்ளிக்கிழமை நிலவரப்படி 1,00,000 பேருக்கு 2,226 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து நாட்டின் வெள்ள பாதிப்பு மீட்பு பணியின் போது 13 அடி நீள ராஜநாகம் மீட்கப்பட்டது. வீட்டின் பின்புறத்தில் சுமார் 4 அடி நீளமுள்ள பாம்பு இருந்தது தெரிய வந்தது. இதனை மீட்பு படையினர் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். தாய்லாந்து நாட்டில் பன்றிக்குட்டி ஒன்று வினோதமாக பிறந்திருக்கிறது. வாய்ப்பகுதி வழக்கத்தை விட நீளமாகவும் பார்ப்பதற்கு தும்பிக்கை போலவும் காட்சியளிக்கிறது. இதனை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். வட அமெரிக்காவின் கனடாவில் கடும் பனி கொட்டி வரும் நிலையில் ஒன்டோரியா நகரில் காணும் இடங்களில் எல்லாம் பனி கொட்டி கிடக்கிறது. சாலைகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் பனி மூடி காணப்படுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிலி நாட்டில் உள்ள விலங்கியல் பூங்காவில் பிறந்த ஆப்பிரிக்க கழுதை குட்டி பூங்கா நிர்வாகத்தை உற்சாகம் கொள்ள செய்திருக்கிறது. அரிய வகை ஆப்பிரிக்க காட்டு கழுதை ஒன்று அழகிய குட்டியை ஈன்றிருக்கிறது. குட்டி உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக இருப்பதாக பூங்கா நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரான்சில் சரக்கு குடோன் ஒன்றில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. குடோனின் முழு பகுதியும் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து தெரியவில்லை. ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் மாநில அளவிலான டேக்வாண்டா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. டேக்வாண்டா அசோசியேஷன் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டின் பேரில் நடந்த இந்த போட்டியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வீரர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவர்களிடமிருந்து சுமார் 45 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாகன சோதனையில் கடத்தல்காரர்களை கைது செய்த போலீசார் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 2 கார் மற்றும் இருசக்கர வாகனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர் நகர் அருகே புதிதாக பாலம் கட்டப்படும் என்று அரசு அறிவித்திருப்பதால் 60 ஆண்டு கனவு நனவாகும் மகிழ்ச்சியில் தண்டால் கிராம மக்கள் ஆழ்ந்திருக்கின்றனர். தண்டால் உள்ளிட்ட கிராமங்களை சுற்றியுள்ள ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் மாணவர்கள் முதியவர்கள் கடும் அவதி அடைந்து வந்த நிலையில் இந்த அறிவிப்பு மக்களை மகிழ்ச்சி கொள்ள செய்திருக்கிறது. கொரோனா ஊரடங்குக்கு பிறகு அசாமில் தேசிய பூங்கா மற்றும் விலங்கியல் பூங்காக்களுக்கு பயணிகள் வருகை அதிகரித்திருக்கிறது. கொரோனா ஊரடங்கால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பிலிருந்து சுற்றுலாத்துறை மெல்ல மீண்டு வருவதாக அசாம் மாநில அமைச்சர் பரிமல் தெரிவித்திருக்கிறார். இந்தியில் ஆயுஷ்மான் குரானா நடிப்பில் வெளியாக வெற்றி பெற்ற அந்தாதூன் திரைப்படத்தின் மலையாள ரீமேக்கில் ராக்ஷி கண்ணா நடிப்பதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் பிருத்திவிராஜ், உன்னி முகுந்தன், மம்தா மோகன்தாஸ் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். சுசேந்திரன் இயக்கத்தில் 2 படங்களில் நடித்து வருகிறார் ஜெய். குற்றமே குற்றம் என்று பெயரிடப்பட்டுள்ள ஒரு படத்தின் படப்பிடிப்பு துண்டுக்கு சுற்றுவட்டார பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதில் ஜெய்க்கு ஜோடியாக ஸ்மிருதி நடிக்கிறார். இது தவிர மற்றொரு படத்தின் படப்பிடிப்பும் விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா திரைப்படத்தை தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளை தொடர்ந்து ஹிந்தியிலும் வெளியிட படக்குழு முடிவு செய்திருக்கிறது. சுகுமார் இயக்கும் இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறார். தெலுங்கு திரையுலக பிரபல பவன் கல்யாண் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட 30 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். மேலும் அவரது ஜனசேனா கட்சியில் உள்ளவர்கள் அளித்த நன்கொடைகளையும் திரட்டி கோவில் கட்டுமானத்திற்கு வழங்கியுள்ளதாக தெரிகிறது. தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வரும் தமன்னா தன் உடல் எடையை குறைக்க கடின உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மையில் சமூக வலைதளத்தில் பரவிய அவரது புகைப்படங்களைக் கண்டு ரசிகர்கள் விமர்சித்ததை அடுத்து உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் தமன்னா இறங்கியிருக்கிறார். அடுக்குமாடி குடியிருப்பில் குடித்துவிட்டு ரகளையில் ஈடுபடுவதாக நடிகர் விஷ்ணு விஷால் மீது குடியிருப்பின் செயலாளர் காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறார். நள்ளிரவில் ஆண் மற்றும் பெண் நண்பர்களுடன் குடிபோதையில் பாடல் போட்டுவிட்டு தொந்தரவு செய்யும் அவர் தட்டி கேட்பவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.